போன எபிசோட்ல நம்ம சோலோ அண்ட் கிட்டாரோட கியூட்டான ப்ரொபோசல் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம கியூட்டி பை காவுக்கு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டி செம ஜாலியா கொண்டாடிட்டு இருக்க. இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணது நம்ம கிட்டார் தான். ரொம்ப தேங்க்ஸ் கிட்டார் அப்படின்னு சொல்ல கிட்டார் காவு கிட்ட அந்த கேம்ப்ல எனக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்கு எக்ஸ்சேஞ்சா தான் இது. இதுக்கு காவு நான் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டேன், அந்த கேம்ப்ல கே பையில கழட்டி விட்டு நீயும் சோலோ எப்படி தனியா இருக்கலாம்னு பிளான் பண்ண, அப்படியே உன்னோட ஐடி கார்டை திருடி உன்னோட பர்த்டே பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண. இதுக்கு கிட்டாரு இவ்வளவு பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணல இருக்குறான் அதான் இங்க வந்த அப்படின்னு சொல்ல, அட பாவி ஒரு பேச்சுக்காவது ஆமான்னு சொல்லக்கூடாதாரா அப்படிங்கிற மாதிரி காவ பாத்துட்டு இருக்கான். இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஸ்விமிங் பூல்ல இறங்கி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம டிரேக்கு மட்டும் இவங்க எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு உருன்னு உட்காந்துட்டு இருக்கான். ஏன்டா டிரேக்கு அங்க என்ன பட்ஜெட் தாக்கலாம் பண்றாங்க, மூஞ்சி என்ன இப்படி வரப்பா வச்சுக்கிட்டு இருக்க, நீ வாடா டிரேக்கு அப்படின்னு காவ கூப்பிட, அதெல்லாம் இருக்கட்டும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, வீடுவானா நம்ம காவு சோலோக்கு சிக்னல் காட்ட ரெண்டு பேரும் போய் டிரேக்க தண்ணியில தள்ளி விட்டுறாங்க. யாரோட என்ன தள்ளினதுன்னு சொல்லிட்டு டிரேக் கோமா கேக்க, நான் இல்ல இந்த சோலோ பையதா அப்படின்னு கை காட்டுறான். ஆனா சோலோ பார்த்தா தனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அவன் பாட்டு கிட்டார்ட பேசிட்டு இருக்கான். டிரேக் பாட்டவன முறைச்சிட்டு இருக்க, சாரிடா அப்படின்னு சொல்ல இத பார்த்தவன் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா கலாய்க்கிறாங்க. உன்ன கூட ஒருத்தன் பயமுறுத்தனா பாத்தியா, பாக்கவே கண்ணு குளிர்ச்சியா இருக்கடா அப்படின்னு சொல்ல கிட்டார் அங்க வந்து, சரிடா கொஞ்சம் வாங்க பார்ட்டிக்கு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, நம்ம போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம காவுக்கும் டிரேக்கும் ஒரு பிரைவசிய கிரியேட் பண்ணிட்டு போறாங்க. எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. இப்ப நம்ம டிரேக்கு ஸ்விமிங் பூல்ல இருந்து எழுந்து வர மாதிரி காவு கிட்ட கைய கொடுக்க, அவனும் நம்பி கைய கொடுக்கறான். அப்படியே காவு பிடிச்ச தண்ணிக்குள்ள எழுத்து விட, ஐயோ டே என்னடா பண்ற அப்படின்னு கத்த நம்ம டிரேக் அவனை பார்த்து சட்டலா சிரிக்கிறான். இத பார்த்த காவுக்கு அவ்வளவு குஷி. டே இப்ப நீ என்ன பார்த்து சிரிச்சல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை மூடுறான். டே என் கண்ணை மூடாத விடுறா, உனக்கு சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா சிரி, ஏன் கண்ட்ரோல் பண்ற அப்படின்னு கேக்க, இப்ப டப்புன்னு அடுத்த சீன்ல பார்த்தா ரெண்டு பேரும் ஷர்ட்லெஸ்ஸா இருக்காங்க. அல்லோ மிஸ்டர் டைரக்டர், இந்த ஷர்ட் ரிமூவ் பண்ற சீன் எல்லாம் கொஞ்சம் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன நான் சொல்றது மக்களே, இப்ப டிரேக் டக்குன்னு எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, டே டே ஒரு நிமிஷம் இருடா, நம்ம ஒரு கேம் விளையாடலாம், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க இன்னொருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, யாரு தண்ணிக்குள்ள அதிக நேரம் மூச்சு புடிச்சிட்டு இருக்காங்க பாப்போமான்னு சொல்லிட்டு நம்ம காவு மூக்க புடிச்சிட்டு உள்ள இறங்குறான். நம்ம டிரேக்கு உள்ள போற மாதிரி போக ஆனா தண்ணிக்குள்ள போகாம மேலேயே நிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீனை பார்க்கும் போது என்ன ஞாபகம் வருது, நம்ம பிடிஎஸ் ரன் எபிசோட் நினைக்கிறேன், இல்ல வேற எந்த எபிசோட கரெக்டா ஞாபகம் வரல. இதே மாதிரி ஒரு சீன் இருக்கும், எல்லாருமே தண்ணி டப்புக்குள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப உள்ள போய் யாரு ரொம்ப நேரம் தம் கட்டுறான்னு பாப்போம் சொல்லிட்டு 1 2 3 சொல்லிட்டு உள்ள போவாங்கன்னு பார்த்தா ஒண்ணு கூட உள்ள போகாம மேலேயே தான் இருக்கும். இது எல்லாரும் பார்த்த ஞாபகம் இருக்கான கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. இப்படி நம்ம டிரேக்கு ஏமாத்தி 3 டைம் ஜெயிச்சிடறான். சரி போதுண்டா, 3 கொஸ்டின் ஆயிடுச்சு, நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை அடிச்சவங்கள உன்னோட அப்பா திருப்பி அடிச்சாருன்னு சொன்னல, எப்படி அதை பண்ணாரு அப்படின்னு கேட்க, அது எங்க அப்பாக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, அவங்கள யாருக்கிட்டா சொல்லிருப்பாரு. 2வது கொஸ்டின், உங்க அப்பாக்கு ஏன் அவ்வளவு அடியாளுங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க, என்னோட அப்பாவோட பிசினஸ்க்கு அவ்வளவு ஆளுங்க தேவைப்படுது, அதுவும் இல்லாம என் அப்பா ரொம்ப சாஃப்ட், நிறைய முன்னாள் ரவுடிக்கெல்லாம் வேலை கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்து 3வது கொஸ்டின், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம காவ அசன் வரைஞ்சிட்டே டிரேக்க பாத்துட்டு, ஐயோ கண்டுபிடிச்சியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். இந்த சூப்பர் கியூட் மொமெண்ட் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்க. இந்த எபிசோட்ல இன்னும் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதுன்னு தொடர்ந்து பாக்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிராமா வித் சிந்தி. இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஆக்சிஜன் எபிசோட் 7. ஆரம்பமே ஒரே குஷியா இருக்குல்ல மக்களே, இவங்க அபிஷியலி ரெண்டு பேரும் எப்பதான் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா இருக்கு. இந்த எபிசோட்லயாச்சும் நடக்குதா பாப்போம். இப்ப வாங்க தொடர்ந்து கதைக்குள்ள போலாம். இப்ப அடுத்தீங்க நீச்சு கிம்மோட தம்பிய கூட்டு தியேட்டருக்கு வரான். இப்ப தம்பி உடனே அக்கா கிட்ட நான் தியேட்டருக்கு வரேன்னு சொல்லவே இல்ல, நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ குடி கெட்டது போ அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல இல்ல வேணா சொல்லாதரா, ஏன் சொல்ல வேணாம்னு சொல்றீங்க, அது நான் இந்த மாதிரி ரொமான்டிக் மூவி பாக்குறது யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சா எனக்கு ஒரே ஷைஸா இருக்கும் அப்படின்னு சொல்ல இவனும் ஓகேன்னு ஒத்துக்கறான். இப்ப இவன் அப்படியே முன்னாடி நடந்து போங்க, பீச்சு பின்னாடி இருந்து அவன போட்டோ எடுத்துக்கிறான். ஆனா பீச்சு நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, அக்கா கரெக்ட் ஆகுதோ இல்லையோ தம்பி கரெக்ட் ஆயிட போறான். அப்புறம் இப்ப அடுத்தீங்க சொல்லோட வீட்டுல கிட்டார பேஸ்புக் பாத்துட்டு இருக்க, அதுல
டிரேக்கும் காவோட போட்டோ போட்டிருப்பாங்க. அதுல கமெண்ட்ஸ்ல ஆபிஷியலி கப்பல் அப்படின்னு யாரோ போட்டிருக்க, இதுக்கு கிட்ட லவ்வர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவான். அடுத்த நாள் காலையில சோலோ இதை பாக்க, இது ரொம்ப சின்ன வார்த்தை தான், ஆனா எவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே கிட்ட வந்து கிட்டார பாத்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ற மாதிரி நம்ம எதாவது ஸ்பெஷலா பண்ணுவோமே அப்படின்னு சொல்ல, இவன் என்னடா பண்ண பிளான் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கிட்டார் பாக்குறான். ஸ்பெஷல்னா என்னடா பண்ண போற இப்படி நம்ம கிட்டார் கேட்க, சோலோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்டார் கண்ணை பாத்துக்கிட்டே கிட்ட வரான். அது வந்துடா இப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பாத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளில போலாமா அப்படின்னு கேக்குறான். நம்ம கிட்டாருக்கு ஒரு மாதிரி ஆகுது, இதான் நடக்கணும்னு எதிர்பார்த்தானா இல்ல அப்பா நடக்கலன்னு நினைக்கிறானு தெரியல. அவனும் சோலோ பாத்துக்கிட்டே ஓகேங்கிறான். இப்ப அடுத்து இங்க பீச் அவன் எடுத்து அந்த போட்டோவை கிம்மி கிட்ட காட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க, சரி காட்டி வப்போ அப்படிங்கிற மாதிரி அவட்ட காட்டுறான். கிம்மும் அந்த போட்டோ பாத்துட்டு, பரவாயில்லையே டாக்டர், இந்த மூவி டேட்டு செம்ம சக்சஸ்ஃபுல்லா போச்சு போலயே, அவனுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கேக்க, இதுக்கு நம்ம பீச் மெதுவா பிடிச்ச மாதிரிதான் இருக்கு. இப்படி இவன் சொன்ன உடனே கிம் ஓவர் எக்ஸைட் ஆயிட்டு, அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு உங்களை பிடிக்குது. ஐயோ கிம், நீ வேற ஏன் இப்படி சொல்ற, வெறும் மூவி பிடிச்சிருக்குன்னு மட்டும் தானே சொன்ன, அதுவும் இல்லாம இது வெறும் ஃபர்ஸ்ட் டேட் தான். இதுக்கு கிம் யோசிச்சுட்டு, அதுவும் கரெக்ட் தான் டாக்டர், அப்படின்னா பேசாம நம்ம அடுத்த பிளானா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளில எங்கேயா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னடா இது புது வம்பு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா நம்ம பீச். இப்ப இதை யார்கிட்ட கேக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, வேற யாரு நேரா போய் பாத்துக்கிட்டு தான் நிக்கிறான். பார்த்து டென்ஷன் ஆயிட்டு, இந்த பாரு நீ ஹெல்ப் கேட்க போறதா இருந்தா தயவு செஞ்சு கிட்ட வராது அப்படின்னு சொல்ல, சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா இப்படி சொல்லிட்டு மெதுவா பாத்துட்டு, ஆனா உன்கிட்ட ஹெல்ப்னு கேட்டா நீ நிஜமாவே பண்ண மாட்டியா என்ன அப்படின்னு கேட்க, சத்தியமா பண்ண மாட்டேன்டா அப்படி ஓடி போயிரு அப்படிங்கிறான். இதுக்கு பீச், எப்படி இருந்தாலும் இந்த பிளான் உன்கிட்ட சொல்ற மாதிரி இல்லடா, ஏன்னா கிம்மோட அடுத்த அசைன்மெண்ட் நான் என் கிரஷ் கூட வெளில போகணுமா, அதை எப்படி நான் உன்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம பர்த்தோட மூஞ்சே மாறுது, ஏன் எங்களெல்லாம் கூப்பிட கூடாதா அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. இப்ப அடுத்து இங்க நம்ம கிட்டாரும் சோலவும் ஒரு மாலுக்கு வர, அங்க இருக்க கப்பல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னு நம்ம சோலோக்கும் ஒரே குஷி வந்துருது, என் கைய பிடிச்சுக்கோடா அப்படின்னு சொல்ல நம்ம கிட்டாரும் ஆசையா அவன் கையை பிடிக்கிறான். இப்ப சோலோ ஒரு பேய் படத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன், ஏன்டா பேய் படத்துக்கு போய் வாங்கினேன், எனக்கு பேய்னாலே பயம் அப்படின்னு சொல்ல, சரிடாப்ப வேணா என்ன டிக்கெட் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாவா நம்ம போயிட்டு வரலாம்னு சொல்ல, இப்படி ரெண்டு பேரும் மூவியும் பார்த்து முடிக்க நம்ம கிட்டார சமையா பயந்துடுறான். சோலோ அப்படியே இருக்கமா பிடிச்சிக்கிட்டு அட்டப்பூச்சி மாதிரி அவன் மேலேயே ஒட்டிக்கிட்டே வரான். டேய் இந்த மாதிரி பேய் படம் எல்லாம் இனிமேல் பண்ணாத, எனக்கு பிடிக்கவே இல்லப்போ அப்படின்னு சொல்ல நம்ம சோலோ அப்படியே குனிஞ்சு கிட்டார் கைய பாத்துட்டு, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்ல, அப்பதான் கிட்டார் ரியலைஸே பண்றான் நம்ம பயம் பீதியில சோலோவை இப்படி இருக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கோமே நினைச்சு டக்குன்னு தள்ளி வரான். சிச்சுவேஷன் ஒரு மாதிரி சமாளிக்க, சரி சரி எனக்கு பசிக்குதுடா, இதுக்கு சோலோ நீயே என்ன சாப்பிடலாம் முடிவு பண்ண அப்படின்னு சொல்ல நம்ம கிட்டார் அங்க ரெஸ்டாரண்ட் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த டைம் கரெக்டா நம்ம சோலோக்கு ஏதோ மெசேஜ் வர, மொபைல் எடுத்து அவன் பாக்குற டைம்ல கிட்டார் அவன் பக்கம் எங்கயோ போயிடுறான். இப்ப சோலோ நிமிந்து பாக்க அங்க கிட்டார் இல்ல, சுத்தி பார்த்து தேடிக்கிட்டே இருக்கான். திடீர்னு இப்படி தனியா நிக்கவே சில பிளாஷ்பேக்ஸ் எல்லாம் அப்படியே வந்து போகுது. இப்ப கொஞ்ச நேரத்துல கிட்டாரும் அங்க வர, உனக்கு தண்ணி வாங்கிட்டு வந்தேடா அப்படின்னு சொல்றான். இதுக்கு சோலோ அவன் கிட்ட, இந்த மாதிரி பிளீஸ் என்ன தனியா விட்டு எங்கயும் போயிடாதரா பிளீஸ் என்ன அப்படின்னு கேட்க, கிட்டார் உன்ன பாத்துட்டு, ப்ராமிஸ்டா உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சோலோக்கு சின்ன வயசுல ஏதோ டார்க்கான பாஸ்ட் இருக்கு போல, அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் கூட டக்குன்னு இல்லாம போக அதுவே அவனுக்கு ரொம்ப ட்ரொமாட்டிக்கா இருக்கு. இது எதுனாலன்னு வரப்போற எபிசோட்ல பாக்கலாம் மக்களே. இப்ப அடுத்து நம்ம டிரேக்கு காவ் கதைக்கு வருவோம். இப்ப டிரேக்கு பாட்டு வீட்டுல உட்காந்து படிச்சிட்டு இருக்க, அவனை கொஞ்ச நேரம் சும்மா விடுவானா காவு, நேரம் அவன் கிட்ட வந்து, இந்த பாரு டிரேக்கு, அன்னைக்கு அந்த போட்டியில நான் தோத்துட்டேன், அதனால ஒரு ரீமேட்ச் வச்சுக்கலாமா வீடியோ கேம்ஸ்ல அப்படின்னு சொல்ல, இவன் எதுவுமே கண்டுக்காம படிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப டப்புன்னு லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு, விளையாடலாமே பிளீஸ் அப்படின்னு கேக்குறான். டிரேக்கு செம்ம கடுப்பு அவனை பாத்துட்டு இருக்க, குடுத்து தொலை அப்படிங்கிற மாதிரி அந்த கன்சோலை வாங்குறான். இப்ப ரெண்டு பேரும் வீடியோ கேம் விளையாட ஆரம்பிக்க, நம்ம காவு ஜெயிச்சிடறான். உனக்கு என்னடா வேணும் இப்போ அப்படின்னு கேட்க, காவு ஆர்வமா, அது உன்னை பத்தி ஒரு ரூமர் படிச்சேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல, முன்னாடி நீ யார்கிட்டயும் சண்டை போட்டு யாரோ இறந்துட்டாங்களாமே, ஆனா நான் நம்பல, அப்புறம் யோசிச்சு பார்த்தா என்னதான் உண்மை இல்லைனாலும் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் ஏதோ நடந்திருக்கும், அதை நேரம் உன்கிட்டயே கேட்டுக்கலாம் தான் வந்தேன், என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்க, இதுக்கு டிரேக் அவனை பார்த்துட்டு, இண்டா ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு உனக்கு எல்லா விஷயமே தெரியணுமா, இதுக்கு நம்ம காவும் சிரிக்க, நீ நியூஸ்ல படிக்கிறது எல்லாமே உண்மைதான், ஆனா ஒருத்தர் செத்து போயிட்டான்னு போட்டிருக்காங்கல்ல அது மட்டும் போய், இதுக்கு காவன் கிட்ட, ஆனா ஒரு சாதாரண சண்டை எப்படி இவ்வளவு பெருசாச்சு, அது மட்டும் இல்லாம நீ சண்டைய ஆரம்பிக்கிற டைப் கூட கிடையாது, இதுக்கு டிரேக்கு அந்த பையனுக்கு நிறைய பெரிய கான்டாக்ட்ஸ் இருந்தது, அதனால சின்ன விஷயத்த பெருசாக்கிட்டாங்க, இப்படி சொல்லிட்டு காவ பாத்துட்டு, இந்த பாரு இதோட போதும் என்ன அப்படின்னு சொல்ல, இதுக்கு காவு, அது எப்படி போதும், நான் இன்னொன்னோட தம்பி விஷயத்துக்கே வரலையே, இது ஏன் கேப்பானா, முன்னாடி டைம் அவன் அடிபட்டு வருவான்ல, அப்ப சேஞ்ச் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு சட்டை கொண்டு வந்து கொடுப்பான், இது என்னோட தம்பி தான் நீ போட்டுக்க அப்படின்னு சொல்லுவான். சோ அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டிரேக் அவனை பாத்துட்டு, நானும் என் தம்பியும் இங்க தாண்டா இருந்தோம், ஆனா 4 வருஷம் முன்னாடி ஒரு ப்ராப்ளம்னால அவன் கிளம்பி இங்கிலாந்து போயிட்டான். ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க, அது தெரியணும்னா அவனே போய் கேட்டுக்க போ அப்படின்னு சொல்றான். இதுக்கு காவ சிரிச்சுட்டு, அப்புறம் ஒரே ஒரு விஷயமே அப்படின்னு கேட்க, இந்த பாரு முயல் குட்டி, இதோட போதும், நான் வேலை பண்ணும் நீ போ அப்படின்னு சொல்ல, உன்னே உனக்கு குட்டியா பிளீஸ் அப்படிங்கிறான். நோ நோ, சான்ஸே இல்ல, மரியாதையா உன் வீடியோ கேம் எடுத்துட்டு கிளம்பி போ அப்படின்னு சொல்ல, வீடியோ கேம் இங்கே இருக்கட்டும், நம்ம தான் அடிக்கடி வந்து போறோமே அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அடுத்து இங்க பீச் ஒரு மாலுக்கு வந்து, கிம்மி கிட்ட எப்படியாச்சும் ஒரு போட்டோ காட்டணுமே, யார கூடயாச்சும் சும்மா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க, பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான், அவனை போட்டோ எடுக்க போக அந்த பையன் அதை பார்த்து எழுந்து
வந்து போயிடுறான். இப்ப அங்க கரெக்டா கிம்மோட தம்பி வர, டாக்டர் இங்க என்ன பண்றீங்க, நான் இங்க புக்கு வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரிவா நானும் புக்கு வாங்கணும், ரெண்டு பேரும் ஒன்னா போலான்னு சொல்லிட்டு அவன் கூட போறான். இப்ப புக்கு கடைக்கு போயிட்டு நம்ம தம்பி அவன் பாட்டு புக் எடுத்துட்டு இருக்க, மீச்சு எப்படியாச்சும் அவனுக்கு தெரியாம ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு பாக்குறான். இப்படி ஒரு செல்ஃபியும் எடுக்க ஆனா இதே தம்பி பாத்துறான், டாக்டர் என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்க, அது ஒண்ணும் இல்ல சிக்னல் கிடைக்கல அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவனும் அதை பெருசா கண்டுக்காம புக்கு பாத்துட்டு இருக்கான். இப்ப கிம் தம்பி கால் பண்ண, நான் புக்கு வாங்கதான் வந்திருக்கேன், நீ என்ன நம்பலனா போ அப்படின்னு சொல்லிட்டு கோமா கட் பண்றான். பீச் என்னாச்சுன்னு கேக்க, நான் புக்கு தான் வாங்க வந்தேன்னு அவன் நம்ப மாட்டேங்கிறான், நான் ஏதோ கேம் விளையாட போறேன்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. இதுக்கு டாக்டர், அவன் உன்னை பத்தி எப்பவுமே கவலைப்படுவாடா? இதுக்கு தம்பி, இது கவலைப்படுற மாதிரி தெரியல, என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு. இதுக்கு டாக்டர் அங்கிருந்து ஒரு புக் எடுத்துட்டு அதுல ஒரு ஜெல்லி பிஷ் பொம்மை போட்டிருக்கோம், இந்த ஜெல்லி பிஷ் பத்தி உனக்கு தெரியுமா, இது தன்னோட இனம் வரும்போது மட்டும் பாய்சன் மேல தெரிக்காது, ஆனா தன்னோட இனத்தை தவிர வேற யார் வந்தாலும் அவங்க மேல அந்த பாய்சனை தெளிச்சு விட்டுரும், ஆனாலும் தெரிஞ்ச மனுஷங்க கிட்ட போறாங்க தெரியுமா, இது எதுக்குன்னு சொல்லு அப்படின்னு கேக்க, நம்ம தம்பியும் அவனே பாத்துட்டு இருக்க, ஏன்னா மனுஷங்க எப்பவுமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஆனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அப்படி இருக்க மாட்டாங்க, நம்மளும் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, நம்ம தம்பி அப்படியே டாக்டரே பாத்துட்டு இருக்கான். ஆனா பாவி இந்த ட்ராக் எங்க போகுதுன்னு தெரியலையே. வாட் டு யூ திங்க் மக்களே, இங்க ஒரு கனெக்ஷன் ஆரம்பிக்குமா இல்ல நீ ஓவரா சீரீஸ் பார்த்து கெட்டு போயிட்டோமா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. இப்ப அடுத்து இங்க கிம்மோட தம்பி பைனலி வீட்டுக்கும் வர, உனக்காக சாலட் வாங்கிட்டு வந்தேங்கா, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்லடா வா நம்ம சாப்பிடலாம் சொல்றா. இப்ப அவளோட போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்னாச்சுக்கா போன பார்த்து சிரிக்கிற, இதுக்கு கிம்ம, அது ஒண்ணும் இல்லடா, நம்ம டாக்டர் அவரோட கிரஷ் கூட வெளில போயிருக்காரா, அந்த போட்டோ அமைச்சிருக்காரு, எப்படியோ என்னோட ஹெல்ப்னால அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா போதும், சரிவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போன டேபிள் மேல வச்சுட்டு உள்ள போக, நம்ம தம்பி என்ன பண்றான், கிம்முக்கு தெரியாம அவ போன் எடுத்து பாக்க, அதுல பீச் எடுத்த அந்த செல்ஃபி போட்டோ இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பீச் எப்பவுமே அவன் கிரஷோட ஃபேஸ் தெரியற மாதிரி எந்த போட்டோவையும் அனுப்ப மாட்டான். சோ இது அவன் தான் நல்லாவே தெரியும். அத பார்த்து நம்ம தம்பி பைய சிரிக்கிறான், அடே என்னடா இது உனக்குமா, ஆனா இந்த ஒரு புது ட்ராக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல மக்களே, அக்காவை கரெக்ட் பண்ணலாம்னு வந்தா தம்பி தானா கரெக்ட் ஆயிட்டான், ஒருவேளை பீச்சுக்கும் மனசு மாறுமோ, எதுக்கு போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு வர வர என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்ப அன்னைக்கு நைட் ஒரு பப்ல காவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா குடிச்சிட்டு இருக்க, அங்க நம்ம சோலோவும் கிட்டாரும் வராங்க. காவு சும்மா இல்லாம சோலோ வம்பிழுக்கிறான், ஏண்டா சோலோ நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, ஆனா பாரு உன் பாய் ஃப்ரெண்ட கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, டேய் ஓவரா பேசாத, டிரேக் கிட்ட தோத்தவன் தானே நீ, காவுதுக்கு என்னது தோத்தவனா, டேய் ஜெயிச்சேன்டா, அவன் தான் என்கிட்ட தோத்து போயிட்டான், இதுக்கு கிட்டார் அவனை பாத்துட்டு நான் கொஞ்ச நாள் முன்னாடி சோலோ வீட்டுக்கு போயிருந்தேன், அப்ப சோலோவும் டிரேக்கும் இந்த கேம் விளையாடிட்டு இருந்தாங்க, 10 ரவுண்ட் ஆயும் சோலோ டிரேக்க ஜெயிக்கவே முடியல, இத கேட்டு நம்ம காவு போய் டென்ஷன் ஆக, அப்ப அவன் வேணும்னு எனக்கு விட்டு கொடுத்துட்டானா, ஆமாண்டா அப்படிங்கிறான் கிட்டாரு. இப்ப கிட்டார் அங்க இருந்து எழுந்து வாஷ்ரூம் போக, அங்க வழியில ஒரு பையன் மேல மோதுறான், ஐம் சாரின்னு சொல்லிட்டு உள்ள போக, அந்த பையன் விடாம இவன் கைய பிடிச்சு வம்பெடுத்துட்டு இருக்கான். ஏண்டா நீ தானே அந்த பையன், உனக்கு கூட மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு லவர் இருக்கே, நான் அப்பயே நினைச்சேன் சும்மா இல்லாமே தேடி வந்து ஒருத்தனை காப்பாத்துவேன், நீ சும்மா சொல்லக்கூடாது, உங்க போட்டோஸ் தான் ஃபுல்லா பேஸ்புக்ல இருக்கு, இப்படி அந்த பையன் குடிச்சுக்கிட்டே ஏதோ பேசிட்டு இருக்க, என்ன விடுன்னு சொல்லி அவன் கையை தட்டி விட்டுட்டே இருக்கான், ஆனா அந்த பையன் விடாம அவன் கையை பிடிச்சிட்டே இருக்க, இரு நானும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைல்ல கேமரா ஆன் பண்ணிட்டு, நான் ஒரு கேனு சொல்லு சொல்லு அப்படின்னு வம்பு பண்றான், என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கை இழுக்க, அங்க நம்ம சோலோ வந்துடுறான், இந்த பையனை போட்டு அடிக்க அவனும் திருப்பி சோலோ அடிக்க ரெண்டு பேருக்கும் கை கலப்பாவது. இப்ப நம்ம கிட்டார் சோலோ கைய பிடிச்சிட்டு வேணான்னு சொல்ல, சோலோ நிதானமே இல்லாம அவன் கை தட்டி விட கிட்டார் போய் கீழே விழுந்துறான், கிட்டார் கீழே விழுந்தவனதான் சோலோக்கு கான்சியஸே வருது, அடிக்கிறத அதோட நிப்பாட்டுறான். இப்ப அடுத்து இங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வர, கிட்டார் போலீஸ் கிட்ட, இந்த ஆளுதான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணா, என் ஃப்ரெண்ட் என்ன காப்பாத்த வந்தான் அவ்வளவுதான், இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்க அப்ப அந்த போலீஸ்க்கு ஒரு கால் வருது, அந்த கால் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் போலான்னு சொல்லிட்டு சோலோட மொபைல திருப்பி கொடுக்க, அதை ஆன் பண்ணி பார்த்தா அதுல ஜெய்யோட மிஸ்ட் கால் இருக்கும். இந்த ஜெய் யார் ஞாபகம் இருக்கா மக்களே, நம்ம சோலோ அப்பாவோட பாடி கார்டு. சம பீதியில நம்ம சோலோ ஜெய் கால் பண்ணிருக்காண்டா அப்படின்னு சொல்றான் கிட்டார் கிட்ட. இப்ப கிட்டாரும் சோலோவும் வீட்டுக்கு வர, அங்க லிப்ட் கிட்ட ஜெய் நிக்கிறான், எப்பா இந்த சீரீஸ்ல என்னடா இது, பாடி கார்டு கூட இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காங்க, பேசாம இவன் ஒரு லீட் ரோல்ல போட்டு அவனுக்கு ஒரு பேரை போட்டிருக்கலாம் போல, சும்மா லட்டு மாதிரி இருக்காங்கப்பா எல்லாரும் இல்ல மக்களே, ஓகே பாடி கார்டை சைட் அடிச்சது போதும், இப்ப மேட்ருக்கு வருவோம், இங்க எதுக்கு வந்த அப்படின்னு சோலோ கேக்க, பாஸ் ஆர்டர் பண்ணிருக்காரு, நான் இனிமேல் இங்கதான் இருக்க போறேன், ஒரு ரூமு கீழே ஒரு வீடு பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சோலோ இப்ப கிட்டார் கையை பிடிச்சிட்டு, இதுவும் கையாவோட ஆர்டரா இல்ல இப்பயாச்சும் என்ன பாக்கணும்னு உனக்கு தோணிருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோபமா உள்ள போறாங்க. இந்த ஜெய்யும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். இப்ப கிட்டார் சோலோ கிட்ட, ஜெய் இங்க வந்ததும் ஒரு விதத்துல நல்லது தானே, இன்னைக்கு பாரு அவன் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணா, இதுக்கு சோலோ அவன் கிட்ட, ஜெய் எனக்கு நல்ல விஷயம் பண்றது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, ஆனா அவன் எனக்கு நல்லதுன்னு பண்ற எல்லா விஷயமுமே என்ன ஹர்ட் பண்ணதான் செய்யும், இப்படி சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம சின்ன வயசு சோலோ கிட்ட ஜெய் ஒரு நாய்க்குட்டியை கொடுக்கறான், இந்த நாய்க்குட்டியோட அம்மா காலையில இறந்துருச்சு, இதுக்கு சோலோ என்ன மாதிரி இதுக்கும் அம்மா இல்ல அதனால நானே வளர்க்கறேனே பிளீஸ் அப்படின்னு கேக்க, அப்படின்னா இது யாருக்குமே தெரியக்கூடாது, குறிப்பா பாசுக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்ல, சோலோ இதுக்கு சந்தோஷமா ஓகேன்னு சொல்றான். இப்ப அடுத்த சீன்ல சின்னையா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாரு, அதான் இதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, அடுத்த பிரேம்ல நம்ம சோலோவோட அப்பாவை காட்டுறாங்க. ஐயோ எப்பா அப்பா ஏன்பா ஏன்பா டைரக்டர், ஒரு சீரீஸ்ல ஒன்னு இல்ல ரெண்டு பேர் நல்லா இருப்பாங்க, இந்த சீரீஸ்ல பாக்குறவங்க
எல்லாம் அழகா இருந்தா ஒரு மனுஷன் யாரதான் சைட் அடிக்கிறது? சோலோ, கிட்டாரு, டிரேக்கு, காவு, இப்ப வந்து நம்ம ஜெய் பாடி கார்டு, இதெல்லாம் போதாதுன்னு இப்ப சோலோவோட அப்பா எப்படியோ சீரியஸ் ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருந்தா சரின்னு தானே சொல்றீங்க? எப்படியோ கிடைக்கிற வரைக்கும் அனுபவிப்போம். சோலோட அப்பாக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு எனக்கு தெரியும். காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்களேன் பாப்போம். இப்ப சோலோ அப்பா, நாளைக்கு காலையில இந்த நான் இங்க இருக்க கூடாது, இதுக்கு ஜெய் ஓகேன்னு சொல்ல. அப்பா இதுக்கு நாளைக்கு கிளம்புறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியா அப்படின்னு கேட்க, எல்லாமே ரெடியா இருக்கு பாஸ், நாளைக்கு காலையில நமக்கு யூஎஸ்க்கு ஃபிளைட் இருக்கு, இது எல்லாமே சோலோ ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கான். இப்ப பிரசன்ட் டேல இந்த விஷயத்த கிட்டார் கிட்ட சொல்லிட்டு இருக்க, அதுக்கப்புறம் என்ன தனியா விட்டு போயிட்டா? இதுக்கு கிட்டாரு, உன்னோட அப்பா சொன்ன மாதிரி தானே பண்ணிருக்கான், இதுல அவன் தப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, என் அப்பா ஆர்டர் சொன்னா என் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு போயிருவானா? இப்படி சொல்லிட்டு அமைதியா இருக்க, கிட்டார் அவன் கிட்ட, என்ன ஆர்ஃபனேஜ்ல எடுத்து வளர்த்தாங்க இல்லடா, அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க எப்பவுமே என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அவங்களுக்குன்னு சில வேலை இருக்கு, விவசாயம் பண்றாங்க, அட்லீஸ்ட் உன்னால ஜெய் பக்கத்துலயாச்சும் இருக்க முடியுதுல்ல, அந்த சான்ஸ நீயே மிஸ் பண்ற, ஜெய் நான் இப்பதான் மீட் பண்றேன், ஆனா அவன் கண்டிப்பா நல்லவன் எனக்கு தெரியும், பேசாம பழச எல்லாம் மறந்துட்டு அவன் கிட்ட போய் பேசுடா, யாருக்கு தெரியும், உனக்கு தெரியாத சில விஷயம் கூட இருக்கலாம்ல. இதுக்கு சோலோ, சரிடா நான் போய் பேசுறேன், ஆனா நீ எப்பவுமே என் கூட இருக்கணும், என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்ல, கிட்டார் அவனை பார்த்து சிரிச்சுட்டு, கண்டிப்பா அவன் கூட தான்டா இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம சோலோவும் அவனை பார்த்து சிரிச்சுட்டு கிட்டாரோட மடியிலே படுத்துக்கிறான். இப்ப அடுத்தீங்க காவு நம்ம டிரேக் வீட்டுக்கு புது கேமோட வரா. இது என்னடா புது கேம், அது நீ போன டைம் என்கிட்ட வேணும்னே தோத்து போயிட்ட, அதனால இந்த டைம் வேற கேம் எடுத்துட்டு வந்திருக்கேன், இங்க பாரு இந்த கேம் இருக்குல்ல, இதுல நிறைய ஹோல்ஸ் இருக்கு, இதுல ஒண்ணுன்னா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வரணும், யார் இன்சர்ட் பண்ணும் போது இந்த பொம்மை வெளில வருதோ அவங்க அவுட்டு, என்ன இந்த கேம் ஓகேவா அப்படின்னு கேட்க, இதுக்கு டிரேக்கு, இப்ப இதுல நான் ஜெயிச்சுட்டா மறுபடியும் இன்னொரு கேம் கொண்டு வருவியா? எதுக்கு காவு, சாச்சா கண்டிப்பா கிடையாது, இதுதான் லாஸ்ட் கேம் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் இந்த கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கடைசி ரெண்டே ரெண்டு ஹோல் இருக்கு, இப்ப காவோட டர்ன் வர, இப்ப இந்த பொம்மை தள்ள வெளில வரலன்னா நான் தான் ஜெயிச்சேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ அந்த ஹோல்குள்ள இன்சர்ட் பண்றான். அவன் நினைச்ச மாதிரி அந்த பொம்மை வெளில வரல, சோ அப்பா நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம டிரேக் அவன் கிட்ட, இப்ப என்ன என்னோட தம்பியை பத்தி தெரியணுமா, இதுக்கு நம்ம காவ் தலையாடிட்டு, அதெல்லாம் இல்ல, நீ போன டைம் என்கிட்ட கேட்ட தெரியுமா, எனக்கு நிஜமாவே உன்னை பிடிச்சிருக்கா, இல்ல சும்மா டைம் பாஸ்க்கா அப்படின்னு கேட்ட, அதுக்கு நான் யோசிச்சு பதில் வச்சிருக்கேன், எனக்கு நிஜமாவே உன்னை பிடிக்கும், அதனால உன்னோட மனசுல எனக்கு கொஞ்சம் இடம் தெரியும் அப்படின்னு கேட்க, இப்ப நம்ம டிரேக் என்ன பண்றான், கடைசியா ஒரு ஹோல் பாக்கி இருக்குல்ல அதுலயும் அந்த கீயை இன்சர்ட் பண்றான். லாஜிக் படி இந்த பொம்மை தலை இப்ப வெளில வரணும், ஆனா இப்பயும் அந்த பொம்மை தலை வெளில வரல, சோ இந்த காவ் பையன் ஏதோ ட்ரிக் பண்ணி வச்சிருக்கான், இதை நம்ம டிரேக்கும் கண்டுபிடிக்க, ஐயோ இதையும் கண்டுபிடிச்சானே அப்படின்ற மாதிரி பாக்குறான் காவு. இப்ப டிரேக் அவன் கிட்ட, டேய் நீ திருட்டு முயலா இருக்கடா, நீ ஃபர்ஸ்ட் விளையாட நடமுடிக்கும் போதே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பேன்னு, நான் வேலை பண்ணும் மரியாதை எழுந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல, நம்ம காவும் முஞ்ச உம்முன்னு வச்சுட்டாங்க அந்த கிளம்புறான். அவன் வெளில போறதுக்கு முன்னாடி, டேய் முயல்குட்டி எனக்கு உன்ன பிடிக்குதான்லாம் எனக்கு தெரியல, ஆனா என் மனசுல உன்னை தவிர வேற யாருக்குமே இடம் இல்லை அப்படின்னு சொல்ல, நம்ம காவுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அவனே பாத்துட்டு இருக்கான். இப்ப அடுத்தீங்க சோலோட வீட்டுல நம்ம கிட்டாரு ஜெய்ய பிரேக்ஃபாஸ்ட் இன்வைட் பண்ணிருப்பான். சோலோ ஜெய் கிட்ட பேசாம இருக்க, பைனலி அவன் கிட்ட, என்னையே தனியா விட்டு போன அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஜெய் ஏதோ சொல்ல வர, இதுவும் உன்னோட ஐயாவோட ஆர்டரா? ஜெய் இதுக்கு ஒரு என்வெலப் காட்டிட்டு, இது பாஸோட ஆர்டர் இல்ல, இந்த லெட்டர் உங்க அம்மாவோடது, அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி என் கிட்ட கொடுத்தாங்க, பாஸ நான் பாத்துக்கணுங்கிறது உங்க அம்மாவோட ஆசை, நீ உன்னை பாத்துப்பேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா பாஸுக்கு என்ன தவிர வேற யாருமே நம்பிக்கையா இல்ல, இது அம்மாவுக்கு நல்லாவே தெரியும், அதனால என்ன பாத்துக்க சொன்னாங்க, நான் நினைச்சிருந்தேன்னா அந்த வேலையை விட்டு நின்னு இருக்கலாம், நான் உன் மேல எப்பவும் அன்பா இருக்கிறது கூட பாஸ் சொன்னதுனால இல்ல, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சோலோ ஜெய் கிட்ட, இந்த விஷயம்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேக்க, எனக்கு இதை சொல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது, தேவையில்லாம இதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இதுக்கு சோலோ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஜெய் சிரிச்சுட்டு, அதெல்லாம் பரவாயில்ல, நீ என்ன வெறுக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப சோலோ ஆனா இப்ப நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேக்க, பாஸ் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காரு, ஆனா என்னால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இதுக்கு கிட்டாரு, அவர் பண்ணலன்னா உன் மேல கோவப்பட மாட்டாரா? படுவார் தான், ஆனா இந்த விஷயத்த அவர் தான் ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா அவருக்கு என்ன வேணுமோ அதை எப்பவுமே அவர் பண்ணி முடிச்சிருவாரு, அதே மாதிரி உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல, இப்ப சோலோ கிட்டார் கையை பிடிச்சிட்டு, கிட்டாரை காயப்படுத்துறதுக்கு நான் எப்பவுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கிட்டாரும் சோலோவை பார்த்துட்டு, யாருமே உன்னை ஹர்ட் பண்ண நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்படி ரெண்டு பேருமே ஜெய் கிட்ட சொல்ல, இந்த ஒரு புது ஸ்ட்ராங் கேரக்டர் இன்ட்ரோட எபிசோட் 7 இங்கே முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்க ஆஸ் யூஷுவல் சாம ஆர்வமா இருக்குல்ல மக்களே, நம்ம சோலோட அப்பா என்னென்ன பிரச்சனை பண்றாருன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாமா? அண்ட் இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சாம ஜாலியா இருந்துச்சுப்பா, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல கூடி சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.